இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல, அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இரவுகள். அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது. இதில் உறங்காதீர்கள், அல்லாஹுவை வணங்குங்கள். யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்யா லைலஹு, அல்லாஹுடைய தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். வஐகத அஹ்லஹு, மேலும் சொன்னார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹுடைய தூதர் எழுப்புவார்கள். தங்களுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள், குழந்தைகள், அண்டை வீட்டார்கள், உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல, அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இரவுகள். அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது. இதில் உறங்காதீர்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், இபாதத் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் இப்படி ஏவுவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மேலும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி பத்து இரவுகளை அடைந்தால், இறுதி பத்து நாட்களை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் தியாகம் செய்வார்கள், அல்லாஹுடைய தூதர் முற்படுவார்கள், அல்லாஹுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள். எதில்? இபாதத்தில், அல்லாஹுவை வணங்குவதில். இந்த வேகத்தை, இந்த விவேகத்தை, இந்த தியாகத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹுடைய தூதர் காட்ட மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள், இறுதி பத்து இரவுகள், பகல் பொழுது, மாலை பொழுது, இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான். அல்லாஹுவை மட்டுமே ஒரு முஃமின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும். உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும். அவனுடைய எண்ணம் எல்லாம் வறுமையை பற்றியதாக, ரமதானுடைய பிரிவை பற்றியதாக, அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக, இபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆம், இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில், இந்த இறுதி பத்து இரவுகளில் எம்முடைய சோசியல் நெட்வொர்க்குகளுக்கு நெட்வொர்க்கிற்கு எல்லாம் வேலை கிடையாது. ஃபேஸ்புக்குக்கெல்லாம் வேலை கிடையாது. வாட்ஸ்அப்பிற்கெல்லாம் வேலை கிடையாது. மொபைலை தூக்கி ஓரத்திலே வைத்து விடுங்கள். குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள். முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி பத்தை அமைத்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆம், விழிப்படைந்து கொள்ளுங்கள். யார் மறதியில் வாழ்கிறார்களோ, யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான். அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள், ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அதாக்கும் ரமதான், உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதமாகும். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லது அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லது அபுவாபு சமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்துடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுகிறான். வதுகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிட்டு விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டு சொல்லுவார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலதுன், அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதான் மாதத்திலே ஓர் இரவு இருக்கிறது, அந்த இரவின் கண்ணியம் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும். யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர். நன்மைகளிலிருந்து நீங்கியவர்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரவு என்றால் என்ன? அல்லாஹ் கூறுகிறான்,
இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், என்னுடைய கலாமை, என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த இரவில்தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால், அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா, இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால், வமா அத்ராக என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்ல போகிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர், அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும். என்ன அர்த்தம்? இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்அத்தை தொழுதால், ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அவனுக்கு கொடுக்கிறான். ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால், ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால், ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொடுக்கிறான். அவன் வாழ்நாள் முழுக்க இபாதத் செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர். அதோடு மட்டும் நிறுத்தி விட்டாடா, இன்னும் சிறப்பு இருக்கிறது. தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், யார் வருகிறார்கள், யார் வருகிறார்கள்? இந்த லைலத்துல் கத்ர் என்றால் அல் கத்ர் அல்லது அல் கத்ர் அல்லது அவ் கத்ர் என்றால் ஒரு அர்த்தம் நெருக்கமாகுதல் என்ற அர்த்தம். இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவை ஒப்பிட முடியும் என்றால், லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூய்மையான படைப்பு, அல்லாஹ்வுடைய சுத்தமான படைப்பு, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த படைப்பு, அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும். யார் வருகிறார், யார் வருகிறார்? சாதாரணமானவர் அல்ல, எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர், எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர். தூதர் முஹம்மது ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹையை கொண்டு வந்தவர். அந்த ஜிப்ரீல் வஹையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்திலே அப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு விசாலமாக இருக்கும். அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும்? அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும்? தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம், எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும், சாந்தி ஏற்படும், நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பால். ஹிய ஹத்தா மத்லுல் ஃபஜ்ர், அது காலை ஃபஜ்ருடைய உதயம் வரை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். மேலும் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்ஸிரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதமாகும். இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, இதை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது. அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கிறான், மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான் லௌஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து, இதுதான் இந்த வருடத்துடைய விதி, இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான், இந்த மனிதன் நோயோடு வாழ்வான். இப்படி அனைத்து விதியும்
ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக, அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவில் விதித்திருக்கிறான் என்று. என்ன ஒரு புரிதல் பாருங்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும், யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் இந்த சிறப்புகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறார்.